வினையும் தரா சரி இல்லை நாளைக்கு என்ன இடம் பார்க்கலாம் வாங்க என்பது ஒரு வேற லெவல் மாசாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் உட்குன்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த விடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா கொஞ்சம் பேச வந்து மோட்டிவிட்டா இருக்கும் கார்த்தி வந்து நல்லா யோசிச்சு பார்க்குறாங்க ஸ்டேஷனில் எப்படியுமே வந்து பொய் ஆதாரத்தோட யாரும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க இதில் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு நம்ம வீட்டுக்கு போய் நிதானமா வந்து யோசிக்கலாம் வினய் நல்லவரா கெட்டவரானு நமக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு காலாவாசம் தேவைன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து போகலான்னு சொல்லிட்டு மொத்த கூட மத்திய தேன் வைக்கிறாங்க தேன மட்டும் வரமாட்டேங்கிற மாதிரி இடம் பண்ணுறாங்க இப்போ நீ மட்டும் வரலான்னு வச்சுக்கங்க நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியாது நீங்கள் அடித்தாலும் சரி அடிக்கட்டான்னு சொல்லி வினை இல்லாமல் நல்லா வரவே முடியாதுங்கிற மாதிரி ஆச்சாப்பாச்சான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தேனே ரொம்ப சோகமாக இருக்காங்க கார்த்தி இப்போ வரலன்னு வச்சுக்க என்ன செய்வேன் தெரியான்னு சொல்லிட்டு தர தரன்னு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போன்னு பார்த்தா நாகலட்சுமி வந்து கண்ணாமனான்னு வினையை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க நான் அப்பயே நினச்சேன் டிரைவர் பையனுக்கு இதெல்லாம் தேவையா அவனால் எதுக்கு தேவையில்லாம் மாப்பிள்ளையாராம் செலக்ட் பண்ணுறீங்க எல்லாம் தேனு தான் லவ் பண்ணிங்க நம்ம தேனுக்கு வந்து நல்ல எதிர்காலமாக அமையணுன்னா வேறு மாப்பிள்ளையை பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம் பாட்டி தேவைலாமல் இந்த வீட்டில் வந்துக்கிட்டு சத்தம் போடுற வேலையாக வச்சுக்காதீங்க என் வாழ்க்கையில் முடிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் யார் எனக்கு வினயம் மட்டும்தான் வேணுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க வினையை மட்டும் கல்யாணம் பண்ணால் நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டேங்கிற மாதிரி நாகலட்சுமி வந்து ஒன்றுக்கு ரெண்டாக வந்து முரண்படாக பேசணும்னே இந்த வீட்டில் உங்களுக்கு யார் இங்கே இருக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்தது இது ஏன் வீடு நீங்கள் இருக்கணும் இல்லை இங்கேருந்து வெளில போங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏ இது எங்கள் எங்கள் அண்ணன் வீட்டு நான் இருக்கிறதுக்கு முழு உரிமை இருக்குது நீ என்னத்துக்கு இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்க நீ இது உங்கள் அண்ணன் வீடு ஆனால் இது ஏன் வீடு அண்ணன் வீட்டில் இருக்கிற உங்களுக்கு பவர் அதிகமாக இல்லை ஏன் வீட்டில் இருக்க எனக்கு பவர் அதிகமாக இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கிற மாதிரி ஆச்சா அப்பா கத்துறாங்க நீ என்ன செய் செய்ய உனக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க நான் நடந்துக்க விடவே மாட்டேங்கிற மாதிரி நாகலட்சுமி வந்து பேசினோடன பொருளை தூக்கி கரெக்டாக வந்து நாகலட்சுமி பக்கத்தில் போட்டு உடைக்கிறாங்க இந்த பொருளை தரையில் போட்டு உட உடைக்க தெரிஞ்சேன் எனக்கு உங்கள் மேலே போட்டு உடைக்க தெரியாதா அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க பிள்ளை இருக்கு நம்ம காந்திமதி பாட்டி என்ன நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க நாகலட்சுமி சொல்கிற விதம் வேணால் தப்பாக இருக்கலாம் அவர் சொல்கிற பாயிண்ட்லாம் எல்லாமே கரெக்டு தான் நம்ம நிதானத்தோடு தான் இந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் எடுத்தவங்க பார்த்தாலும் முடிவெடுக்க முடியாது அங்கே ஆதாரத்தோடு எல்லாருமே வந்திருக்காங்க நிச்சயம் என் சூப்பர்மேன்லாம் தப்பு பண்ணுற ஆளே இல்லை இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிற மாதிரி கோச்சு கொடுக்கணும்னு போகிறாங்க பிள்ளை இருக்கு தேன் அவங்க ஃப்ரெண்டு வந்து பின்னாடியே போகிறாங்க எனக்கு ஆரம்பத்தில் இந்த விஷயம் வந்து தப்பாகவே நடந்துகிட்டு இருக்குன்னு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல தேன்கிட்ட வந்து ஃப்ரெண்டு வந்து நெகட்டிவாக வந்து பேசுகிறாங்க எப்படி எதை பற்றி சொல்கிற இதுக்கு பின்னாடி வந்து முழு மூச்சாக வந்து செயல்பட்டது மித்திரா மட்டும்தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் தேன் வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக இருக்கும் நான் ஏன் அவ்வளோ ஆளுந்தரமாக சொல்கிறேன்னு வச்சுக்கேன் சத்தியம் பண்ணப்போ யோசிச்சாங்க விரதம் எடுக்கிறப்ப இங்கே இங்கே யோசிச்சாங்க கல்யாணமே நடக்கக்கூடாது தான் விரதம்லாம் இருந்திருக்காங்க ஏன் அந்த அளவெல்லாம் பேருக்க மாட்டாங்க அதான் சத்தியம் பண்ணி கொடுத்தாங்களே மித்ரா பற்றி யாரும் நினச்சேன் இப்போ உன் ஸ்டேட்டஸ்க்கு நீ வினயும் மேலே ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கேன் உனக்கே தகுதி இருக்கிறப்ப வீட்டில் இருக்கிற எல்லோரும் ஒன்றுக்கு ரெண்டாக தான் சொல்லுவாங்க வேணாம்னு சொல்லுவாங்க ஆனால் மித்ராவும் செர்வெண்ட்டு தான் வினையும் செர்வெண்ட்டு தான் அப்படி இருக்கிற சூழ்நிலை மித்ராவுக்கு வந்து கிரஷ் வரதில் எதுவும் பிரச்சனை இல்லையே அவங்க மேலே க்ரஷ் வரலாம் என்ன வேணும் வரலாம் ஆனால் மித்தாக்கா அந்த மாதிரிலாம் கேவலான முடிவெல்லாம் எடுக்க மாட்டாங்க இதை டேரெக்டாக வந்து நீ அவங்கள்டே கேட்டுரு கூட நானும் இருக்கேன் எதாவது அவங்க ஒன்றுக்கு ரெண்டாக சொன்னாங்கன்னா நான் வந்து ஒன்று பாயிண்ட் கொடுக்குறேன் அப்படியே பேசுங்கிற மாதிரி அந்த இடத்துல ஐடியா கொடுத்தனால மித்ரா முன்னாடி வந்து ஆவேசமாக வந்து நிற்கிறாங்க பிள்ளை இருக்குது நம்ம தேனே நீங்கள் தானே இது மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க நான் என்ன பண்ணேன் சமைச்சிகிட்டு இருக்கேன் என் கல்யாணம் வந்து நடக்கல பந்தகால் வந்து நடமுடியாமல் போயிடுச்சு நானே சோகத்தில் இருக்கேன் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சாப்பாடு முக்கியமாக காந்திமதி பாட்டிக்கு டான் டான்னு சாப்பாடு வந்து கொடுத்தரணும் இல்லாட்டி பெரிய பிரச்சனை என்ன உனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் என் வேலையை என்னம்மா இந்த வீட்டில் சமையல் பண்ணுறது தானம்மா நான் ஒரு சாதாரண சமையல் அப்புறம் சமைக்கலன்னு சொல்லக்கூடாதுல்ல ஏன் கடமையை நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன் அப்போனா என் மேலே அன்பு பாசம்லாம் எதுவும் இல்லை அப்போனா நீங்கள் விரதம் எடுக்கிறது எல்லாமே வந்து நடந்துருச்சு இல்லை சாமிக்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு தான் விரதம் வந்து எடுக்கிறீங்க அது நல்லாவே எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொன்னோன்னா தூக்கி வரி போட்டிருது என்ன நான் சொல்கிறது எல்லா விஷயம் கரெக்டு தானே நீங்கள் வேணா சத்தியம் பண்ணு காட்டுங்க பார்ப்போம் நான் விரதம் எடுக்கிறது இந்த கல்யாணம் நல்ல தான் நடக்கணும்னு சொல்லி அதெல்லாம் முடியாதுன்னு அதனால் எப்படி நீங்கள் அதெல்லாம் பண்ணுவீங்க அப்படியே பாயிண்ட் பாயிண்ட்டாக கேட்டுட்டு இருக்காங்க நீங்கள் வினையும் மேலே ஆசைப்பட்றீங்க அதை டேரெக்டாக சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்னேன்னே கார்த்திக் காந்திமதி பாட்டி கேட்டாங்க போல இருக்கு என்ன பேசிகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா மாமா இது பொம்பளைங்க சமாச்சாரம் நீங்கள் இதுக்குள்ளெல்லாம் வரவே கூடாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எப்போ தான் மித்ராக்கு வந்து ஆதரவாக இருந்துக்கிட்டே இருக்கீங்க இவங்க எவ்வளோ திரும்புமே தப்பான ஆளு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது தான் வரதிலேருந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் எல்லாருமே இவருக்கு வந்து ஆதரவாக வந்து பேசிக்கிட்டே இருந்தால் நான் எங்கேயிருந்து போகிறதுங்கிற மாதிரி ஆச்சா பச்சான் தேன் வந்து கத்துறாங்க இதை நினச்சி ரொம்ப வேதனை படுறாங்க மித்ரா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அருணும் மித்ராவும் ஸ்டேஷனுக்கு வந்து டேரக்டாக வந்துடுறாங்க பிள்ளை இருக்க அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்குறாங்க சார் அவங்க வீட்டில் தான் சார் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம் எப்படி இருந்தாலும் இந்த கேஸில் வந்து ஆதரவாக வந்து வினை எந்த தப்பு பண்ண மாட்டாருன்னு நல்லாவே தெரியும் நாங்கள் ஜாமீன் எடுக்கணும்னா வினையிட்ட ரெண்டு வார்த்தை தான் உண்டுங்கிற மாதிரி அந்த இடத்துல சகஜமான முறையில் கேட்குறாங்க அதெல்லாம் முடியாதுங்க சார் நாங்கள் எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா வக்கீல்கிட்ட இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாம் சொன்னாதான் அவன் அந்த இடத்துல கோர்ட்டில் போய் இவருக்காக வாதாட முடியும் என்ன சார் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸுங்கிற மாதிரி மித்ரா வந்து கெஞ்சுறாங்க சரி வினய்கிட்ட வந்து கேட்குறாங்க பிள்ளை இருக்குது வினய் வந்து சிரிச்சிட்டே பேசுகிறாங்க மித்ரா என்னெல்லாம் வெளியில் கொண்டு வந்துடாத நீ கொடுத்துருக்க வேண்டிய கம்ப்ளைண்ட் உனக்கு பல வேறு யாரோ கொடுத்துட்டாங்க நான் வந்து வெளில இருந்தேன்னு வச்சுக்கேன் தேனுக்கு எனக்கு கல்யாணம் நடந்தது நீங்கள் சொல்கிறது எல்லாமே வாஸ்தவமான பேச்சு தான் ஆனால் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல தந்திரமாக வந்து இருக்காங்க சரி ஏதோ ஒன்று சார் இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணிட்டீங்களா ஒன்றும் ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களை வெளில கொண்டு வரதுக்கு எதுவும் ஐடியா இருக்கா ஐடியாலாம் எதுவும் சொல்ல முடியாதுமா ஆதாராக இருக்குது அந்த ஆதாரத்தை ஒன்று டூப்ளிகேட் நிரூபிச்சிங்கன்னா எல்லாம் ஓகே டூப்ளிகேட்னா இப்போ தான் வந்து டெக்னாலஜி எல்லாம் எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து போலியும் நிரூபிச்சு காட்டணும் அப்போனா மாஃபின்னு நிரூபிச்சு காட்டினாலும் சார் இப்போ இருக்க டெக்னாலஜியில் எல்லாம் இருக்குமா ஆனால் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி குழந்தையோட வந்திருக்காங்கன்னு அதனால் அந்த பொண்ணுக்கு என்ன லாபம் போகுது அதனால் இது மாஃபிங்காக இருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி அந்த தர வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இன்ஸ்பெக்டர் சரி சார் எப்படி இருந்தாலும் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அவகாசம் கொடுங்க நீங்கள் அஞ்சு மணிக்கு மேலே தானே வினையை வந்து கஸ்டடியில் எடுத்து அனுப்ப போகிறீங்க அது வரைக்கும் மட்டும் சந்தர்ப்ப கொடுங்க இந்த வினை இந்த வீடியோ மட்டும் பொய்ய நான் நிர்பிச்சு கட்டிட்டேன்னா வினையை விட்டுருவீங்களா தாராளமாக கண்டிப்பாக விட்டுருவேன் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி யார் யார்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் வந்து பிடிச்சி உடல்லன்னா ஆக்கிடுவாங்கிற மாதிரி பேசுகிறாங்க அருணும் மித்ராவும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ வந்து பொய்யான வீடியோங்கிற மாதிரி நம்ம நிரூபித்து ஆகணும் இதை நிரூபித்து காட்டணுன்னா ஓகே வினியை வந்து வெளில கொண்டு வந்துருவா அது உன்னோட கிழமை இந்த பிரச்சனையில் நீ வெளில கொண்டு வந்தால் கூட அடுத்தது நீ என்ன பண்ணுவ ஏன்னா தேனுக்கும் மித்ராக்கும் இன்பிட்வீனில் யார் இருக்கா நீ தான் சொல்லணும் தேன் அவன் கல்யாணம் பண்ணி அவன் சந்தோஷமாக இருக்கணுமா இல்லை ஒன்றை வந்து ஏற்றுக்கணுமா நீ ஏன் சொல்லு பார்ப்பான் அது உன் கையில் தான் இருக்குன்னு அருண் வந்து கேட்குறாங்க